மேகதாதுவில் அணை கட்டுவதை கர்நாடகாவிலேயே எதிர்த்ததாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுவதை கர்நாடகாவில் இருந்தபோதே எதிர்த்ததாக தெரிவித்துள்ளார். அம்மாநில துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் மேகதாது அணை கட்டப்படும் என உறுதியாக கூறியுள்ளதாகவும், இதுகுறித்து தமிழக காங்கிரசார் வாய் திறக்கவில்லை என்றும் தெரிவித்தார். தமிழக உரிமைகளுக்கு எதிராக கர்நாடகா கேரளா செயல்பட்டாலும் அதுகுறித்து முதலமைச்சர் எதிர்க்கவில்லை என்று கூறிய அண்ணாமலை, மேகதாது அணை கட்டுவதை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும், அப்படி இல்லை என்றால் அதனை தாங்கள் தடுத்து நிறுத்துவோம் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நான் கர்நாடகா மண்ணிற்கு சென்ற பொழுது கூட கர்நாடகாவுடைய சக பிரபாரியாக இணை தேர்தல் பொறுப்பாளராக இருக்கும் பொழுது அங்கேயே நான் மேகதாது அணை கட்டுவதை எதிர்த்துவிட்டு வந்திருக்கின்றேன். பத்திரிகையாளர் சந்திப்பில் கனடா மீடியாங்கிட்ட கேட்டாங்க, அண்ணா நீங்கள் கர்நாடகாவுக்கு வந்திருக்கிறீங்க இணை பொறுப்பாளராக, இந்த மேகதாது அணை கட்டுவதற்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நான் சொன்னேன் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அப்போ நீ கர்நாடகா பிரச்சாரத்துக்கு எதிர்க்கு வர்றீங்கன்னு கேட்டான். நான் சொன்னேன், யோ நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன், தமிழ்நாட்டுக்காரனா நான் பிஜேபி இங்கே அனுப்பிச்சிருக்கிறாங்க, நான் கட்சி வேலை செய்வதற்காக வந்திருக்கின்றேன், மேகதாது அணை கட்டக்கூடாது என்பது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், இங்கே வந்து நான் மாற்றி பேச போகிறதெல்லாம் கிடையாது, அதை சொல்லிவிட்டு வந்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி காங்கிரஸினுடைய மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை வந்தபொழுதே நாங்கள் சொன்னோம், மேகதாது அணை கட்டுவதற்கு முதல் கேபினட் மீட்டிங்கில் 500 கோடி ரூபா ஒதுக்குவதாக தேர்தல் அறிக்கையில் இருக்குது அப்படின்னு. அதை தாண்டியும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த விழாவுக்கு போனாங்க. டி கே சிவகுமார் அவர்கள் துணை முதல்வராக பதவியேற்பு விழா, சித்தராமையா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்பு விழாக்கு நம்ம முதலமைச்சர் போனாங்க. ஆனால் முதலமைச்சருக்கு அங்கே மரியாதை தரப்படவில்லை என்பது ரெண்டாவது ஒரு விஷயம். அதன் பிறகு இன்றைக்கி அந்த டி கே சிவகுமார் அந்த வீடியோவை நாங்கள் ட்விட்டரில் போடுறோம், அவர் என்ன பேசியிருக்காரு நாங்கள் தமிழாக்கம் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்முடைய சமூக வலைதளத்தில் தான் அந்த வீடியோ உங்களுக்கு போடுறோம், பத்திரிகை நண்பர்கள் அது ஈஸியாக இருக்கும். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு நீங்கள் கேளுங்க, அந்த வீடியோ நீங்கள் நல்லா ஒத்து பார்க்கணும். அதிகாரிகள்கிட்ட பேசுகிறார் உள்ள மீட்டிங்கில் உட்காந்து, இந்த மாதிரி நமக்கு தெரியும் மேகதாது அணைக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னா, அதை பற்றிலாம் யாரும் கவலைப்படக்கூடாது, மேகதாது அணையை நம்ம கட்டணும், அதை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், கோஹெட் அப்படிங்கிறார். இது வந்து அமைச்சர் இதோ வந்து சும்மா ஒரு பேப்பரில் சொன்னது கிடையாதுங்கண்ணா, அங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியருக்கு அந்த நீர்வளத்துறை அமைச்சர் யாரெல்லாம் அந்த அமைச்சகத்தில் இருக்காங்களோ அவர்களுக்கு ஆணித்தரமான உத்தரவு டி கே சிவகுமார் அவங்க பிறப்பிச்சிருக்காங்க. அந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த காரணத்திற்கும் கூட நம்ம பின்வாங்க போவது கிடையாதுன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு சின்ன சத்தத்தை கூட காணும், ஒரு சின்ன சத்தத்தை காணா, முதலமைச்சர் அவர்கிட்டருந்து ஒரு கண்டனத்தை காணா. ஏன்னா நமக்கு தெரியும் முல்லை பெரியார் அணையிலே இதே பிரச்சனை தான் முதலமைச்சர் பண்ணாங்க, யாரோ டேமை திறந்து விட்டான் அது கேள்வி இல்லை, டைமுக்கு திறந்து உள்ள அதுக்கும் கேள்வி இல்லை, ஷட்ரு உடஞ்சி தண்ணி வந்துக்கிட்டு இருந்துச்சு அதுக்கும் கேள்வி இல்லை, கேரளாக்காரங்க இந்த கண்ணவி கோவில் ரோட்டை ஆக்குபை பண்ணியிருந்தாங்க அதுக்கும் கேள்வி இல்லை, எதையுமே கேள்வி கேட்காமல் முதலமைச்சர் அவர்கள் பக்கத்து கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி என்ன வேணாலும் பண்ணட்டும், கர்நாடகாவில் காங்கிரஸ் என்ன வேணாலும் செய்யட்டும், நமக்கு கூட்டணி முக்கியம், அதை வச்சு 2-4 எக்ஸ்ட்ரா ஓட்டு வாங்கணும்னு முதலமைச்சர் நினச்சாங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய உரிமையை முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து விட்டு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள்.